உலகளாவிய ரீதியிலே எங்களது ஆன்மீக பணிகளை உங்களுக்கும் எங்களது உலகத்தை சார்ந்த இந்து மக்களுக்கும் எடுத்து செல்லும் இந்த லங்காசிரிக்கு முதல் ஸ்ரீ எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயம் கொழும்பு கொம்பனி தெரு சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே இப்பொழுது 10 தினங்கள் மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகோற்சவமானது கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து வேட்டை திருவிழா, மாம்பழ திருவிழா, சப்பர திருவிழா, தேர் திருவிழா என்ற வரிசையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று மிகு விமரிசையாக இந்த வேட்டை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே நாம் ஏன் இந்த திருவிழாக்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்ப்போமானால், படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்ற 5 செயற்பாடுகளையும் இறைவன் எங்கள் முன்னே செய்வித்து கொண்டிருக்கின்றார். அந்த நிகழ்வுகளை எங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லும் முகமாக படைத்தல் திருவிழாவாகிய கொடியேற்ற வைபவமும், அடுத்ததாக காத்தல் திருவிழாவாகிய வாகன உற்சவங்களும், தொடர்ந்து அழித்தல் திருவிழாவாகிய வேட்டை தேர் திருவிழா என்பன அழித்தல் திருவிழாவை குறிக்கும். மறைத்தல் என்பது கொடியிறக்கம், அதாவது மறைத்தல் திருவிழாவை கொடியிறக்கம் என்பன காட்டிக்கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே எம்பெருமானுடைய திருவருளையொட்டி இன்று இங்கே வேட்டை திருவிழா நடைபெறுகின்றது.